வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி ₹48. மத்த நாள்ல மசால் தோசை ₹16, இட்லி ₹4, மெதுவடை ₹6. உங்க கணக்கு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நேத்து நைட்டு மொட்டை மாடிக்கு போன மாப்பிள்ள இன்னும் இறங்கி வரல. அவ்வளவுதானே தெய்வான, மாப்பிள்ள வந்துருவாரு. ஒரே லட்சுமியோட நினைப்புல ராத்திரி பூரா வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் எண்ணிக்கிட்டு இப்பதான் லேசா கண்ணை சிந்திருப்பாரு. இன்னைக்கு லீவு தானே, நிம்மதியா தூங்கட்டுமே. எதுக்கு சொல்ற, அவரு கண்ணை முடிச்சார்னா நம்ம நிம்மதி போயிடும். எங்க விட்டேன் காஃபி, மொத்தம் 80 காஃபி, ஒரு காஃபி ₹4.
உள்ளூர் வரிகள் தனி அப்படின்னா என்ன வரும்? எனக்கு ஆத்திரம் வருது. அதுதான் எப்பவும் வருதாச்சே. என்ன அதுக்கு ஏன் சங்கடப்படுறேன்னு கேக்குறேன். உள்ள போய் ரெண்டு பிரஷர் மாத்திரை எடுத்து சாப்பிடு, எனக்கு ஒண்ணு கொண்டா போ. விளையாடாதீங்க. காலையில செலவு துணி எடுத்துட்டு வந்த சரவணன் கிட்ட மாப்பிளைக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வான்னு அனுப்பிச்சேன். ஐயோ, அவன் வேற சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா போட்டு போறாமா? பார்த்த பத்தியே கவலைப்படுறீங்களே. மாமரத்துக்கு அடியில படுத்தா மாந்தம் வரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. பாவம், நம்ம மாப்பிள்ள நைட்டு முழுக்க மொட்டை மாடியிலே இருந்திருக்காரு. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே. சே, கம்முனு தெய்வான, உங்க அம்மாவுக்கு பொழுது போகாம மானாவுக்கு மானாங்கிற மாதிரி மாமரத்தடியில படுத்தா மாந்த வரும்னு சும்மா சொல்லியிருக்காங்க. நம்ம மொட்டை மாடி மாமரத்துல மாந்த மட்டும் இல்ல, சாதாரணமா காத்தே வராது. 48 டிஃபன். என்னங்க, எனக்காக ஒரு வேலை செய்றீங்களா? என்ன, நீ பாட போற, அதுக்கு நான் தம்பூரா வாசிக்கணுமா? அது இல்லைங்க. அது இல்லையா? அது இல்லாம எதை வேணா செய்யலாம். வானத்தை வில்லா வளைக்கணுமா, மணல கயிறா திரிக்கணுமா, என்ன பண்ண சொல்லு. அது எதுவும் உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி மொட்டை மாடிக்கு போன மாப்பிள்ளையும் இன்னும் காணோம், என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரப்போன சரவணனையும் இன்னும் காணோம். ஓஹோ, நீ ஏண்டா இங்க உட்காந்துருக்க? நீயும் போய் தொலைன்னு விரட்டுறியா? நான் உங்களை விரட்டுவேனா? அதானே, மாப்பிள்ளைக்கு என்னாச்சோ என்னாச்சோங்கிற டென்ஷன்லயே எனக்கு பிபி ஏறிட்டு இருக்குங்க. அட்லீஸ்ட் நீங்க மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா என்ன ஆச்சுன்னாவது நான் தெரிஞ்சுக்கலாம். ஐயய்ய, ஏன் மாப்பிளைய பத்தி இப்படி அனாவசியமா டென்ஷன் ஆற? தபார், லட்சுமி இல்லாத மாப்பிள இந்த வீட்டுல அன்அட்டாச்சு மெம்பர். ஒரு அளவுக்கு கவலைப்படலாம், ஓவரா கவலைப்படக்கூடாது. சரி சரி, உனக்காக நான் ஒரே ஒரு தரம் மொட்டை மாடிக்கு போய் பாக்குறேன். என்ன, நீ எதுக்கும் பிபி மாத்திரை ரெடி பண்ணி வை. திருமங்கலத்திலிருந்து இவ்வளவு தூரம் வர்றதே இந்த காத்துக்காகத்தான். ஆஹா ஆஹா ஆஹா, என்னது மண்ணி இங்க உட்காந்துருக்காளே, உடம்பு ஏதாவது அசௌகரியமா? ஐயோ, தலை தொங்கி போயிடுதே. சனி போனோம் தனி போகாதும் போல, எதுக்கும் மூச்சு இருக்கா? நின்று போயிடுதா பாப்போம். வரும்போது கையேந்தி பவன்ல வடகறி சாப்பிட்டு வந்தீங்களா? கையில இந்த பூண்டு வாடை அடிக்குது. மன்னி, இன்னும் ரெண்டு மூச்சு இழுத்தேன்ல, நான் முந்தா நாள் என்ன சாப்பிட்டேன்னு கூட சொல்லிட்டு போல இருக்கேன். நீங்க மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன்ல, தங்கத்துல செயின் பண்ணி போட்டு வச்சு பாரு. ஜூனியர், இது என்னது? இது டியூட்டிக்கு வரும்போதே சாக்கடை சலசலக்கிற மாதிரி பல 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 பலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஒரு வேலை சொல்றேன், முதல்ல அதை செய்யுங்க. மன்னி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன்? இந்த 25 வருஷமா உங்க ஆத்துல நான் மூட்டை மூட்டையா மாவு அரைச்சின வந்து கொடுத்துருக்கேன். மிஷினுக்கு சொன்ன உடனே தட்டாம போயிருக்கேன். அது மட்டுமா, வேகாத வெயில்ல மொட்டை மாடியில காக்கா வராம பாத்துக்கிறதுக்காக வடாத்தோட வடாமா நானும் சேர்ந்து காஞ்சிருக்கேன். போதும் போதும், நீங்க இப்படி கணக்கு போட ஆரம்பிச்சீங்கன்னா நானும் இந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ 1000 லிட்டர் காஃபி குடிச்சிங்க, எவ்வளோ டன் உப்புமா சாப்பிட்டீங்கன்னு கணக்கு போட வேண்டி வரும். மன்னி வேண்டாம், நமக்குள்ள இந்த கணக்கு வழக்கே வேண்டாம். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கோ, அண்ணாவோட தலையை அடகு வச்சாவது அதை செஞ்சு முடிச்சுடுறேன். ஜூனியர், முதல்ல விஷயத்தை கேளுங்க. நேத்து ராத்திரி மொட்டை மாடிக்கு போன மாப்பிளையும் இன்னும் காணும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு போன சரவணனையும் இன்னும் காணும். யாரு? நம்ம சரவணனா? விழுத்து கட்டிடுவானே அப்படின்னு நினைச்சுதான் அவன் அனுப்பிச்சேன். ஆனா இந்த மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் தண்ணிய தேடி போன மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் என்ன ஆச்சு பார்க்க போன உங்க சீனியரையும் இன்னும் காணும். இவ்வளவுதானே, நீங்க கவலைப்படாம இருங்கோ, நான் போய் சீனியருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க பிரஷரை ஏத்திக்காதுங்கோ, ரிலாக்ஸா இருங்கோ, இந்த வந்துடுறேன். மணி 10 ஆயிடுச்சா?
இதோ வரேன்னு போன ஜூனியரையும் காணோம் என்னவா இருக்கும் நாமளே போய் பாத்துற வேண்டியதுதான் வக்கீல் சார் என்ன பாத்து நிக்கிற வெட்டுப்பா வெட்டு ஒரே வெட்டா வெட்டு வெட்டுங்க பாத்து வெட்டுங்க நீ போடு ராஜா போடு 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 காடு ஏம்பா திரும்பி போற எப்படி இருந்தாலும் அவருக்கு அண்ணன் பாக்க போறேன் அப்புறம் என்ன எல்லாரும் பாத்துற போற அண்ணா அண்ணா இங்க பாருங்க என்ன பார்க்க வேண்டாம் அங்க பாருங்க தமிழ் வச்சாச்சா பேஸ்ட் பிரஷ் வெச்சாச்சு ஸ்வெட்டர் மஃப்ளர் கூலிங் கிளாஸ் வெச்சாச்சுமா ஒவ்வொரு மாசமும் நீ மளிகை சாமான் லிஸ்ட் போடுற மாதிரி இதுக்கும் செக் லிஸ்ட் போட்டியா டைமுக்கு கிளம்புற நேரத்துல அதெல்லாம் தேவையா ஓச்சுக்காதடா இங்க இருந்து ஊட்டிக்கு போயிட்ட அப்புறம் அது கொண்டு வரல இது கொண்டு வரலனா அங்க இருந்து நான் ஓடியா வர முடியும் இங்க ஒரு பெட்டி அது ஒரு பெட்டி இன்னொரு பேக் எங்க கொண்டு போய் வச்சிட்டேன் ஆ ஆ ஆ கொளர்தே ஆமா அப்பா கை கால் நான் வலிக்குதே மாமா மாமா என்னாச்சு உங்களுக்கு யாரு ஜெயாவா இல்ல உன் புள்ள ஜெயா உன் குரல் ஜெகன் குரல் மாதிரி கேக்குதுமா அந்த அளவுக்கு குளிர் ஜரம் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன பண்ணது மாமா உங்களுக்கு குளிர் பால் இல்லம்மா பல்லு பல்லு தண்டி அடிக்கிற மாதிரி கட 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 கடன் அடிச்சுக்குது ஏப்பா ஈவினிங் 4:20 வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த எங்கேயோ போயிட்டு இருந்த ஐஸ்கிரீம் காரனை கூப்பிட்டு ரெண்டு குச்சி ஐஸ் வேற வாங்கி சாப்பிட்டேன் தாயம்மா சொன்னா இப்ப என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு தாயம்மா கவுத்துட்டியா என்ன தாயம்மா தான் குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்து கவுத்துட்டாடா அந்த குச்சி ஐஸ் சாப்பிட்டு தான் இப்படி குளிர் ஜரம் ஜெகன் மாமா இப்படி ஜுரத்துல துடிச்சிட்டு இருக்காரு நீ என்ன விளையாடிட்டு இருக்க ஐயோ அவன் எப்பவுமே அப்படிதான்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான் ஊட்டி ஆசை அவன் கண்ணை மறைக்குது ஐயோ தண்ணி வச்சு கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லையே நான் என்ன செய்வேன் இல்லையே நம்ம ரெண்டு பேர் டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படியா சொல்றேன் இது வைரல் ஃபீவரா வைரல் ஃபீவர் வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் டெம்பரேச்சர் ஜெகன் மாமா வந்த நிலைமையில விட்டு நம்ம எப்படிமா கிளம்புறது என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா நீங்க கிளம்புங்க இது என்னைக்கு போற கட்ட தானே ஐயோ மாமா போக போறீங்களா ஐயோ மாமா போக போறாரா ஜெகன் அப்பா ஏன்பா கொஞ்சம் இந்த மாதிரி அழுவைக்கிற ஜெகன் பி சீரியஸ் ஹி சீரியஸ் 120 degrees இருக்கும் பாருங்க டெம்பரேச்சரு கவலைப்படாதப்பா இது வரைக்கும் மெட்ராஸ் சிட்டியில 120 degrees டச் பண்ணதே கிடையாது ஹலோ டாக்டர் நான் ஜெகன் பேசுறேன் அப்பாவுக்கு வைரல் ஃபீவர் அப்பாவே சொன்னாரு ஓ 10 நாளைக்கு அட்மிட் பண்ணுமா 10 நாள் கஞ்சி தானா ஓகே வயிற்றுல தானே இன்ஜெக்ஷன் நோ அப்ஜெக்ஷன் இடுப்புலையுமா ஓகே டாக்டர் இல்லை டாக்டர் எங்களால் வர முடியாது வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதனால் நீங்களே நேராக வந்துட்டு அவர் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க ஓகே வைரல் ஃபீவருக்கு வயிற்று இன்ஜெக்ஷன் நோ அப்ஜெக்ஷன் தேங்க்யூ டாக்டர் அப்பாடா ஏண்டா ஜெகன் வயிற்றில் ஊசி போடணும்னு சொல்கிறேடா எனக்கு என்ன நாயாக கிடைச்சிருக்கு வெறும் வைரல் ஃபீவர் தானடா வைரல் ஃபீவருக்கு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வயிற்றில் ஊசி ஐயோ வயிற்றில் ஊசியா மாமா உங்களுக்கு இப்படி ஒரு வைரல் ஃபீவர் ஏன் வந்தது அப்பா உன்னால பாரு ஜெயா எவ்வளவு கவலைப்படுறான்னு நீ கவலைப்படாத ஜெயா உனக்கு வேணும்னா நம்ம டாக்டர் கிட்ட சொல்லி அப்பாக்கு வயிற்றுல ஒரு ஆபரேஷனே பண்ண சொன்னான் வைரல் ஃபீவர் போயிடும் என்ன ஜெகன்
எனக்கு ஜுரம் போயிடுச்சுடா. ஆ இத பாரு, இங்க வேர்த்திருக்கு பாரு, இங்க வேர்த்திருக்கு பாரு. சும்மா இருங்க மாமா. ஜெகன் அப்பாவை கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா. இல்ல மாமா, நீங்க எங்க மேல இருக்க பாசத்திலயும் வைரல் ஃபீவர்லயும் ஏதேதோ பெனாத்துறீங்க. ஜெகன் கண்டிப்பா மாமாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி மினிமம் வயித்துல ஒரு ஊசியாவது போடணும். ஒரு ஊசியா? உங்களுக்கு வேணும்னா சொல்லு, அவர் வயித்துல நாலு ஊசியே குத்தலாம். ஐயா ஜெயா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஐ அம் ஹேல் அண்ட் ஹெல்தி. பாருங்க அப்பா, இது ஏன் டி-ஷர்ட் நீ எதுக்கு எடுத்து போட்டுருக்க? இப்ப டி-ஷர்ட்டா முக்கியம்? மாமா அட்லீஸ்ட் வயித்துல ஒரு ஊசியாவது குத்தணும். அவர் என் டி-ஷர்ட் எடுத்து போட்டதுக்கு ஊசி இல்ல, ஆபரேஷனே பண்ணணும். டேய், நான் இந்த டி-ஷர்ட்டை கைட்டி குத்துறேன். தயவு செய்து நீங்க கிளம்புங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. கிளம்புங்க கிளம்புங்க, எனக்கு ஒண்ணு இல்லடா. அப்ப ஃபீவர் போயிடுச்சு, வயித்துல ஆபரேஷன். சரி மாமா, நீங்க இவ்ளோ சொல்றீங்களேன்னு கிளம்புறோம். ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீங்களே ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி நீங்களே வயித்துல ஒரு ஊசி போட்டுக்கோங்க மாமா. அப்புறம் அப்பா, கபோர்ட்ல கந்த சஷ்டி கவசம் புக் இருக்குது, பயமா இருந்தா எடுத்து படிச்சுக்கோ. அதே கபோர்ட்ல பக்தி பாடங்கள் கேசட் இருக்குது, எடுத்து கேட்டுக்கோ. அதுவும் மீறி உனக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னா வெளியில செருப்பும் பழைய தொடப்பமும் இருக்குது, எடுத்து துணைக்கு வச்சுக்கோ. நான் கிளம்புறேன் ராஜையா. ஏண்டா மூட்டை? அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் எடுத்துட்டு போறேன். எதுக்குடா? ஊட்டிக்கு போறோம்ல, ஜெயாக்கு வாய்க்கு விசேஷம் அமைச்சு போறதான். நீ வா ஜெயா. ஊட்டிக்கு போனாலும் இந்த பையன் லூட்டியே விட மாட்டான் போல இருக்கு. ராமாயணத்துல ராமர் சீதையை தொலைச்சிட்டு தேடுறாப்ல, நான் என்னோட லட்சுமிய பெங்களூர்ல தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். சரவணன் சார், எனக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. நீங்க தான் யோசிச்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லணும். இரு 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 இரு, இப்போதானே என்னடா மேட்டரை சொல்லிக்கிற? நான் அதை டீப்பாக உள்ள வாங்கிக்கினேன், ரோசனை பண்ண தேவையில்லை. பாவம் சன், நான் மாதிரி இந்த ஆள் இப்படி ஆகிப்பட்டிய? அதான் எந்த ப்ராப்ளம்னு தேடிக்கினே இருக்கிற, கறிட்டா மாட்ட மாட்டேங்க. வேணா ஒன்று பண்ணலாமா? நான் டீ சொல்கிறேன், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிக்கலாம். இது நியாயமான வார்த்தை. சொல்லும் போது டீ நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய இல்லாமல் சுகர் கம்மியாக சொல். ரெண்டு நிமிஷம் இப்போ வரும் பாருங்கோ. ஏய் யாருது? ரெண்டு டீ, ஒன்று ஸ்ட்ராங்காக சுகர் கம்மியாக. நிறைய இல்லாமல்? சரி, இந்த நிறைய இல்லாமல் எடுத்துகிட்டு வாங்கோ சீக்கிரம். என்னப்பா அவ்வளோதானா? டீ வந்துருமா? இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வரும் பாருங்கோ. அது வந்த உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கலாம். ஐயா, இப்போ உனக்கு என்ன குறை அதை போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ற? வாழ்க்கைப்பட்ட இடத்துல சூப்பராக ஒரு ரூம் கொடுத்துக்கிறாங்க, கை தட்டினா டீ. இத்த உடனே என்ன எதிர்பார்க்குற? என்ன சொல்றேன், மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு வெறும் டீ மட்டும் போதுமா? ஏன் பண்ணு போற அதெல்லாம் ஓணுன்றியா? ஐயோ, நான் அதை சொல்லலை. அவியல், சக்க பிரதமன், அரவண பாயசம்னு இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்கு, அது எல்லாத்தையும் விடுங்கோ. மனுஷாளுக்கு வெறும் வயிறு மட்டும்தானா, ஹிருதயம்னு ஒண்ணு இல்லையா? ஹிருதயமா? அது என்னது? ஹிருதயம் 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 என்னது? உங்களுக்கு ஹிருதயம் கிடையாதா? ஓ இதயம். இது நல்ல நம்மாட்டு. ஏ இது என்னாண்ட இல்ல, சேப்பா ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். அட கொடுமையே, கேவலம் காசுக்கு ஆசைப்பட்டு ஹிருதயத்தை அடகு வச்சிட்டா? ஐயோ, அடகெல்லாம் வைக்கலப்பா. ஏன் இது என்னன்னு இல்லை, என் தாயம்மாவோட இது. அதே மாதிரி தாயம்மாவோட ஆர்ட்டு என்னண்ட இது. இப்போ அம்பாசிடர் கார்ல டொயோட்டோ என்ஜின் போறதில்ல, அந்த கணக்கு. உங்களுக்கு என்ன டொயோட்டோ என்ஜின்? அதான் அண்ணா நடமாடின் இருக்கேன். ஆனா நான் என்னோட ஹிருதயத்தை என்னோட லக்ஷ்மிக்காக ஆசை ஆசையாக பெங்களூருக்கு அனுப்பிச்சேன், அது போய் சேர்ந்துதா இல்லையான்னு இன்னும் அக்னாலேஜ்மெண்ட்டு கூட வரலை.
எங்க அவனுக்கு ஃபோன் பண்ணா அவ கூட பேசும்போது நான் ஹோம் சிக் ஆயிடுவேனாம். அதனால அவனுக்கு ஃபோன் பண்றதே கிடையாது. தப்பி தவறி அவ ஃபோன் பண்ணாலும் இந்த ஆத்துல இருக்கிறவனுக்கு ரிசீவர் காட்டுறதே கிடையாது. மயிலம சொல்ற பாவம் பண்ணி கேக்கட்டியா கோராமே இருக்குப்பா. இது என்ன இதுக்கு மேல இருக்கு கேளுங்கோ. என்னோட இருதயம் பெங்களூர்ல இருக்கு, ஆனா லக்ஷ்மியோட இருதயம் அவளோட புது ஜாப்ல இருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான சம்பளம். என்னோட சம்பளத்தை மூணாலு பெருக்குனா எவ்வளவு வருமோ அவ்வளவு வரும். உன்னோட சம்பளத்துல மூணாவது பெருக்குனா என்னத்த வரும்? நேக்கு எரிச்சல் வரும். சரவணன் சார், என்னோட இருதயம் டிரான்சிட்ல இருக்கு, லக்ஷ்மியோட இருதயம் பெங்களூர்ல அவளோட ஜாப்ல இருக்கு. நான் எப்படி இன்னும் நடமாடின்னு இருக்கேன்னே எனக்கு தெரியலை. இங்க பாருங்க, எப்படியாவது நான் என்னோட லக்ஷ்மி கூட சேரணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். யோசிச்சு சொல்லுங்களேன். பண்ணலாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணல, கவலைப்படாத. எடுத்துட்டு வாங்க. நான் ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறியா? எஸ் சார். இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்துக்கிறேனே. இதை கொஞ்சம் கையில பிடி. சரவணா, என்னோட நிலைமையை பாத்தியா? ரெண்டு ஊர்கா பாட்டிலையும் கொண்டு போய் உள்ள வேடா, யாராவது தட்டி விட்டுட்டானே கீழே விழுந்து உடஞ்சிரும். மாதேவா, இந்த துண்டெடுத்து என் தோல்ல கொஞ்சம் போடேடா, தோல்ல துண்டு இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. இத பாருங்களேன், என் தலையில பேப்பரும் என்னமோ ஒட்டின் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப உறுத்துறது, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். டாடி, என்னோட மூக்குல லெஃப்ட் சைடு அரிக்கிறது, ப்ளீஸ் கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். டாடி டாடி, நோக்கண்ணே, தலையில பேன் எடுக்கணுமா? சி போங்க டாடி, நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் நம்பருக்கு கொஞ்சம் டயல் பண்ணி தரீங்களா? மருதாணி எல்லாம் மகாலட்சுமியோட அம்சமாக்கம், ஆம்பளை எல்லாம் எட்டுனா தப்பு இல்லைன்னு ருக்வேதத்துல சொல்லிருக்கு. ஆமாண்டா மகாதேவா, பிரேமே ஆசைப்பட்டா அதாண்டா நானும் விட்டுனேன். இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு நன்னாவே பத்திரும். நேக்கு ஆல்ரெடி பத்துன்றது. அம்மி, நீங்க எல்லாரும் மருதாணி இட்டுக்கோங்க, நான் வேண்டாங்களே. அது பின்னே பேங்க் ஸ்டாஃப் மொத்தமா இயர் எண்டிங் க்ளோசிங் டைம்ல லீவ் போட்டுட்டு போவாள்ல, அந்த மாதிரி மொத்தமா உட்காந்து மருதாணி இட்டுக்காக்கிக்கோன்னு சொல்றேன். அரைச்சு நிக்கானே இட்டுக்க முடியும், அதுவும் இல்லாதக்கு சண்டே தான் எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும், அன்னைக்கு தான் எடுக்க முடியும். டாடி, டோன்ட் பி எ ஸ்பாயில் ஸ்போர்ட். அப்ப நாங்களே சந்தோஷமா இருந்தா நோக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். டாடி, ஐ அம் நாட் யுவர் சன். என்னோட லெஃப்ட் சைடு மூக்கை அரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரியாம நின்று இருக்கேன். கரெக்ட். டே மாதேவா, நீ இன்னும் இந்த துண்டெடுத்து என் தோல்ல போடலையடா. ஏய் மகாதேவா, இந்த ரெண்டு ஊர்கா பாட்டிலையும் கொண்டு போய் உள்ள வேடா, நான் அப்போ அத்தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, யாராவது தட்டி விட்டு கீழே விழுந்து உடஞ்சாக்க காலு கீறிடும். ஓ, உங்க அப்போத்துல இருந்து எக்ஷனி சொல்லிட்டே இருக்கு போல இருக்கு. சரி, முதல்ல அதையே செய்யறேன். பாருங்க, as far as this Maradani is concerned, இனிமே பை டேர்ன்ஸ் தான் இட்டுக்கணும். இப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் இட்டு பகவானை தொகர மாதிரி உட்கார்ந்து இருக்கப்படாது சொல்லிட்டேன். டே மாதேவா, தவில்காரா மாதிரி பத்து விரலையும் ஒரே நிமிஷத்துல இப்படி ஆயிடுச்சேடா. இத பாருங்க, கண்ணு மூடிண்டு உங்க அட்டென்ஷனை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணுங்க, வலியே தெரியாது. அப்படி வலி குறையலனா சுரேஷை விட்டு ஒரு நல்ல பெயின் கில்லர் வாங்கிட சொல்றேன். ஒண்ணும் வேண்டாம். டே மகாதேவா, முருகா முருகான்னு சொல்லு, வலி தானா குறையும். டாடி, ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ரிவர்ஸ் ஆகும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டாடி, உங்களுக்கு எங்கேயாவது அரிச்சா சொல்லுங்க, நான் சொரிஞ்சு விடுறேன். ஏய், எல்லாரும் சும்மா இருக்கடா. Come on, come on, all of you get lost. இந்திரே, மூக்கரிக்கிறது.